அருகே வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து சென்ற ரூபாய் 1 லட்சம் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் வருகிற April 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதனையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்கும் விதமாக அனைத்து பகுதிகளிலும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வரும் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி அருகே கடவாய் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினரும் போலீசாரும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை சோதனை செய்ததில் தேனி மாவட்டம் ஆனைமலையான்பட்டியைச் சேர்ந்த பொற்கொடி என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை காரில் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்து உசிலப்பட்டி தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து வட்டாட்சியர் விஜயலட்சுமி முன்னிலையில் தேர்தல் அதிகாரிகள் பணத்தை எண்ணி தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து பொற்கொடியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.